ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலேம் ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலிமேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேட விதமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நாளிலே திருச்சபையானது புனித ஜோன் பொஸ்கோவின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இளைஞர்களின் பாதுகாவலராக கருதப்படுகின்ற இவர் பல்வேறு பணிகளை திருச்சபைக்கு ஆற்றியிருக்கின்றார். அந்த பணிகளை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு எங்கள் கருத்துக்களையும் மௌனமாக சமர்ப்பிப்போம். இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் பொஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீர். அவரைப் போல நாங்களும் அன்புத்தியால் பற்றி அறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தப்பி ஓடுவோம், இல்லையேல் அப்சலோமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து இன்றைய வாசகம். அந்நாள்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கி விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒளிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிக்கொண்டனர். தாவீது பகுரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமியோ. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும், தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும், எல்லா மக்கள் மீதும், அவர்தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமையை பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ,
ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார், இரத்தவரியனான நீ உன் தீமையிலே அழிவாய். அப்போது செருவாயின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்சத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செரியாவின் மகளே, செரியாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பெஞ்சமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தம் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். இது நம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எழுந்தருளும் என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும் என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பல. எழுந்தருளும் என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன். ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இறைவா உமக்கு நன்றி. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கிரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எவராலும் அவரை அடக்க முடியவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி, அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன.
நாங்கள் அப்பன்றிகளுக்குள் போகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லகியோன் பிடித்திருந்த இவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவை எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொழி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மாட்சி உமக்கே. உட்காருங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் ஒரு உண்மை சம்பவத்தை காண்கிறோம். அதாவது இயேசுநாதர் வருகின்ற பொழுது அவரை எதிர்கொண்டு ஒரு பேய் பிடித்தவன் வருகிறான். தீயாவி அவனில் ஒன்று ரெண்டு ஆவி இல்லை, நிறைய ஆவி. நானும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியானவர்களை எதிர்கொண்டிருக்கிறேன். ஒன்று இரண்டு ஆவி பிடித்தவர்களையும் பார்த்திருக்கிறேன். படையாக ஒருவர் மீது பல ஆவிகள் ஆட்கொண்ட ஒருவரையும் பார்த்திருக்கிறேன். மொத்தமாக அவர் கடைசியாக கதைக்கும் பொழுது சொன்னார், 14 பேய்கள் என்று சொல்லி. அதை நானும் இன்னொரு 15 துரத்தினோம். இது உண்மையாக நடந்தது. அப்போ நான் யோசித்தேன், என்னென்று ஒரு ஆளுக்குள்ளே இவ்வளவு ஆவி பூரக்கு முடியும் என்ற ஒரு கேள்வி எனக்கு பல நாளே இருந்தது. ஃபாதராகியும் கடை நாள் இருந்தது. ஒரு ஆளுக்குள்ள ஒன்று தான் பூரலாம், படையாக என்னென்று பூர முடியும். ஆனால் இந்த நற்செய்தியை வாசித்த பிறகு தான் அது ஒரு தெளிவு கொண்டு வந்தது. இதில் சொல்லப்படுகிறது, இயேசுநாதரை எதிர்கொண்டு ஒரு மனுஷன் வாரான். இவனை விட்டு போன்னு சொன்ன பொழுது அது சொன்னது, நாங்கள் படை போக மாட்டோம், நாங்கள் ஒன்றண்டு பேர் இல்லை, சாதாரண ஆக்கள் இல்லை. அது நல்ல ஒரு வார்த்தை ஒன்று பார்க்க, லெகியோன். லெகியோன் என்று சொன்னால் இது ஒரு லத்தீன் வார்த்தை. இங்கிலீஷில் நாங்கள் லீஜன் என்று சொல்லுவோம், தமிழில் சேனை என்று சொல்லுவோம், சேனை அல்லது படை. அந்த காலத்தில் இந்த ரோமை படை இருந்தது, எல்லா நாடுகள்லேயும் இருந்தது, பலஸ்தீன நாடுகள்லேயும் இருந்தது. ஒரு 600 படை வீரர்களை, 600 இல்லை 6000 படை வீரர்களை கொண்ட ஒரு பிரிவை லெகியோன் என்று சொல்லுவார்கள், லீஜன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட பங்குகள்லையும் அதை லேசாக புரிஞ்சு கொள்ளலாம், லீஜன் ஆஃப் மேரி என்று சொல்லுவோம், மெரியாயின் சேனை என்று. நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க, பங்குகளில் கொஞ்சம் கொஞ்சம் தான், ஆனால் உலகளாவிய ரீதியில் பார்க்கக்குள்ள நீங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. லீஜன் என்றால் ஒரு படை. அப்போ இவனில் 8000 இருந்ததுன்னு தெரியாது. உண்மையில் ஒரு ரோம் படை என்று சொன்னால் 6000 பேர் உள்ள படை ஒரு லீஜன் என்று சொல்லுவாங்க. அப்போ அதை சொல்லு, நான் லீஜன், நான் ஒன்றண்டு பேர் இல்லை, ஏராளமானவன், எனவே என்னை துரத்த முடியாது என்று இயேசுநாதரை சேலஞ்ச் பண்ணது. அப்போ இயேசுநாதர் இல்லை, நீ போகத்தான் வேணும் வெளியில், இந்த இவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் என்று அவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு பிறகு தான் அது எப்படியாவது போகணும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க, பண்டி கூட்டம் ஒன்றண்டு இல்லை, 2000 பண்டிகள் அங்கே இருந்துச்சு. அவ்வளவும் போய் அந்த செங்குத்துப்பாறையில் கடலுக்கு விழுந்தது. ஆனால் 2000 ஆவிகள் இருந்தால் நான் சொல்ல முடியாது, எத்தனை யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆவிகள் அங்கே இருந்திருக்கலாம். ஒன்றண்டு மூன்றுகளுக்குள்ளே பூந்து இருக்கின்ற பொழுது அது எல்லாமே போய் செத்திருக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த பொழுது அந்த மனிதன் ஒரு இளம் மனிதன் தான். அவருக்கு இந்த 14 ஆவி 3 நாட்கள் அவர் உடம்பில் இருந்துச்சு.
கொடுக்குறெல்லாம் சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு 10 தரம் சாப்பிடுவார். அப்போ அவங்களுக்கு வீட்டார்களுக்கும் ஆச்சரியம், என்ன இந்த மனுஷன் வளமையாக காலையில் இருக்கா மத்தியானம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவார், ஆனால் நாள் முழுக்க சாப்பிட்றார். என்ன கதைத்தா இதுத்தா பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு அவர் சாப்பிட்றார். அப்போ அந்த மனைவி சொன்னார், ஃபார் இந்த 3 நாளாக எல்லாத்தையும் சாப்பிட்றார், சாப்பிட்டு போட்டு பசிக்குதுன்றார். ஒரு அரை மணி நேரத்தை சொல்லி எனக்கு பசிக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்தா அவர் சாப்பிட்டெல்லாம் அந்த ஆவிகள் தான் நான் எல்லாத்தையும் உட்கொண்டேன். கடைசியாக ஒரு 3-4 மணித்தியாலும் நானும் அந்த ஃபாதரும் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஜபித்து அந்த 14 ஆவிகளையும் அவரிடமிருந்து அகற்றினோம். அதுக்கு பிறகு அவர் ஒரு அறிவு தெளிந்த மனுஷனாக இப்போயும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறார், குடும்பத்தோடு புள்ள குட்டிகளோடு இருக்கிறார். அப்போ ஆவிகள் வந்து அதுக்கு பலம் இருக்குது, எங்கே வீக்னஸ் இருக்குதோ அங்கே அது தன்னுடைய வேலையை காட்டும். ஆனால் பலம் உள்ளவர்களுக்கு முன்னால், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு முன்னால், ஆண்டவரின் அருள் பெற்றவர்களுக்கு முன்னால் அதில் தாக்கு பிடிக்க முடியாது ஒரு நாளும். அதான் அது இயேசுநாத கண்டோனே தூரத்தில் கண்டோனே கத்த தொடங்கிட்டு, ஆண்டவரே ஏனிஞ்ச வந்தீர், எங்களை விட்டு போ. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுநாத ஒரு நல்ல விஷயந்தான் செஞ்சார், இவ்வளோ ஆவி பிடிச்சவங்களை துரத்தினார். ஆனால் அந்த ஊராக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இயேசுநாத துரத்துனாங்க, இங்கே வேணாம் ஓடு, இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போ என்று இயேசுநாத துரத்தாங்க. சில நேரங்களில் அப்படித்தான் நன்மை செய்ய போகக்குள்ள தீமை தான் பதிலாகவும் கிடைக்கும். எங்களுடைய பணி வாழ்க்கையில் நீங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் சம்பந்தமாக நீங்கள் செயல்படுகின்ற பொழுது தீமை தான் உங்களுக்கு விளையும். ஆனால் அந்த தீமைகளை கண்டோர்னாலும் அஞ்சக்கூடாது, தொடர்ந்து பணி செய்ய வேண்டும். இந்த கருத்துக்களோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஆண்டவரே, அனைத்துடைய நிறைவாக நிர்வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மெனலப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவாக நிர்வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மெனலப்பின் பெனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சௌரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் பேழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாகவும் பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவன்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பிறகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஒளியம் புரிய தாழ்ந்தருடன் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயன் நோயில் இம்மானுவேல், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலமே நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியின் உலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகிலும் கொந்தராயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கோமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூரலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை மற்றுமே அளித்துள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பெரு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி உற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன்,
பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அச்சச்ச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராளே. ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.